வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸில் இன்றைக்கி வந்து ஹவு டு சூஸ் ஹவு டு செலக்ட், அதாவது மலர் மருத்துவம் தேர்ந்தெடுப்பது எப்படி. ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக நான் வந்து மலர் மருத்துவத்துடைய பெயர் வந்து சொல்ல மாட்டேன், ஒரே ஒரு ஃப்ளார் நேம் தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எட்வர்ட் பர்ச் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை, ரெண்டு விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனநிலைகளுக்கான மருத்துவமே தவிர நோய் நிலைகளுக்கான மருத்துவம் அல்ல. தெளிவாக அவர் சொல்கிறார், அதை நீங்கள் மைண்டில் நல்லபடியாக ஏற்றுக்கணும். அதுக்கடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏழு வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலைகளை பற்றி அவர் வந்து சொல்கிறார். ஏழு வகையான மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயப்படக்கூடிய மனிதர்கள், உறுதியற்ற மனநிலையில் இருப்பவர்கள், கனவு உலகத்தில் இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், புறச்சூழலால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், நிராசை விரக்தியில் இருப்பவர்கள், அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இந்த பயத்தில் பார்த்தீங்கன்னா 5 வகை, உறுதியற்ற மனநிலை 6 வகை, கன உலகத்தில் இருப்பவர்கள் 7 வகை, தனிமையில் இருப்பவர்கள் 3 வகை, புறச்சூழல் பாதிப்பில் இருப்பவர்கள் 4 வகை, நிராசை விரக்தியில் இருப்பவர்கள் 8 வகை, அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை ஏற்றுக்கொள்வர் 5 வகை. இந்த இதெல்லாம் கூட 38 வகை. இந்த ரெண்டு அடிப்படையாக தெரியாமல் நீங்கள் ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து நீங்கள் கற்றுக்க முடியாது. என்னென்னா, எட்வர்ட் பர்ச் அழகாக சொல்கிறார், அவர் வந்து மனநிலைகளுக்கான மருத்துவமே தவிர நோய் நிலைகளுக்கானது அல்ல. இது எப்படி நான் எக்ஸாம்பிள் எடுத்துறேன்னா, இப்போ ஒரு நோய் நிலைன்னு வச்சுக்கிங்களேன், சரி ஒன்று செய்வோம். நோய் நிலைகள்ன்றது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பேசுவோம். இப்போ ஒரு படிக்கிற பையன் இருக்கான், அதாவது எப்படி மலர் மருந்து தேர்ந்தெடுக்கிறது நான் சொல்கிறேன். நான் நீங்கள் வந்து காமனாக ஒரு மலர் மருந்து வந்து கொடுக்கூடாது. இப்போ வந்து பொதுவாக இப்போ எங்கள் டியூஷன், நாங்கள் டியூஷன் சென்டர் வச்சுருக்கோம், எங்கள் டியூஷன்லேயே பசங்க வருவாங்க. அதில் பசங்க வந்து படிக்கலைன்றதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, படிக்கல அப்படின்னா நேராக செஸ்நட் பட் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. நல்லா படிக்கிற பசங்க கூட படிக்காத போயிடுவாங்க, நடந்திருக்கு இது. நீங்கள் அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த பையனை கூப்பிட்டு அவனை நிற்க வச்சு, என்னடா என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து 1000 பிரச்சனைகள் சொல்லுவான், 1000 மனநிலைகள் சொல்லுவான். அந்த மனநிலைகளுக்கு ஏற்ப தான் மலர் மருத்துவம் கொடுக்கணுமே தவிர, ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் மாதிரி படிப்புக்கு இது எடுத்துக்கோ, திருமணத்துக்கு இது எடுத்துக்கோ, கடன் பிரச்சனைக்கு இது எடுத்துக்கோ, கொடுத்த பணம் திரும்பி வர இது எடுத்துக்கோ, சினிமா தேட்டருக்கு, ஆட்டோவுக்கு அப்படிலாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனால் அந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய மனநிலை, அந்த தருணத்தில் ஏற்பட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனத்தை பொறுத்து தான் நீங்கள் வந்து மலர் மருத்துவம் கொடுக்கணுமே தவிர, சும்மா படிக்கல பசங்கன்னா செஸ்நட் பட்டு எடுத்துக்கணும் கொடுத்துக்க முடியாது. குடும்ப பிரச்சனை இருக்குதா, இந்த வில்லோ எடுத்துக்கன்னு கொடுத்துக்க முடியாது. பணம் பிரச்சனையாக கார்ஸ் எடுத்துக்கன்னு கொடுத்துக்கூடாது. அந்த நேரத்தில் அவன் எப்படி நினைக்கிறான், அந்த மனப்பான்மை. இப்போ ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு விஷயம், ஒரு ஸ்டூடெண்ட்டு பற்றி நம்ம எடுத்துக்கோமே, அந்த பையனை சொல்கிறோம், ஏ ஏன்டா நீ படிக்கல அப்படின்னு கேட்டால் அந்த பையன் சொல்லுவான், எங்கள் மாஸ்டர் வந்து சரியாக பாடம் நடத்தலை, எங்கள் டீச்சர் வந்து பாடம் நடத்தலைன்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம், இவன் படிக்காமல் போனதுக்கு மாஸ்டரையும் டீச்சரையும் குறை சொல்கிறான், அப்போது வில்லோ வரும். இல்லை நான் 10 மணி நேரம் படிக்கிறேன், என் மண்டையில் ஏறவே இல்லை அப்படின்னா செஸ்நட் வரும். அப்போ தான் செஸ்நட் பட் வரும். 10 மணி நேரம் படித்து படிப்பு ஏறலைன்னா செஸ்நட் பட்டு. ஏன்னா செஸ்நட் பட்டுன்னா அப்போ அதுலேயும் நீங்கள் உள்ளே ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் மூலயமா நீங்கள் இன்னும் உள்ளே கொஞ்சம் டெப்த் வந்தீங்கன்னா, 8 மணி நேரம் படித்து படிப்பு ஏறலைன்னா செஸ்நட் பட் அப்படி கிடையாது. ரொம்ப நேரம் படித்து ரொம்ப நேரம் வேலை செஞ்சு நம்ம தவற விட்ட அந்த ஒரு விஷயத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள தவறுதால் செஸ்நட் பட் கொடுக்கணும். அதாவது கடந்த காலத்தில் நாம் செய்த விஷயங்களில் தவற விட்ட, கற்க தவற விட்ட அந்த விஷயங்களை லேர்ன் பண்ணணும். திருப்பி அதுலேருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு செஸ்நட் பட்டு. நீங்கள் படிக்கலன்றதுக்காக டைரெக்டாக செஸ்நட் பட் கொடுத்தீங்கன்னா இருந்த படிப்பும் போயிடும். இதே பையன் வந்து இன்றைக்கி படிக்கிறேன், நாளைக்கு படிக்கிறேன், அடுத்த வாரம் படிக்கிறேன், அடுத்த மாதம் படிக்கிறேன் தள்ளி தள்ளி போட்டான்னா அவனுக்கு கர்லாந்தாஸ் கொடுக்கணும் இல்லையா. இல்லை படிக்காமல் என்ன பண்ணுறான், வச்சுட்டு ஊர் சுற்றுறான், நைஸாக வெளியே வெளியே போயிட்டு வந்துடான், வேடிக்கை பார்க்குறான், இதை பண்ணால் வைல்ட் ரோஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 15 வகையான ஒரு மலர் மருத்துவம் நம்ம படிக்கிற பசங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாமே தவிர, நேராக பசங்க படிக்கலன்னா செஸ்நட் பட் கொடுத்தீங்கன்னா இருந்த படிப்பும் போயிடும். நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இதே மாதிரி தான், ஒருத்தர் வயிற்று வலிக்குது அப்படின்னா, ஏன் வயிற்று வலிக்குது, எதுக்கு வலிக்குது, என்ன சாப்பிட்டீங்க, மதியானம் என்ன சாப்பிட்டீங்க, இல்லை நைட் நல்லா தூங்குனீங்களா, இல்லை அலர்ஜி ஆயிடுச்சா, இல்லை வயிறு அப்செட் ஆயிடுச்சா, அதெல்லாம் கேட்டு தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர, வயிறு சரியில்லைப்பா இவருக்கு நேராக இது வில்லோ கொடுங்கப்பானா வேலைக்காகாது. பர்டிகுலராக அதனால் ஏற்படக்கூடிய மனநிலை தெரிஞ்சு மலர் மருத்துவம் கொடுக்கணுமே தவிர, நீங்கள் வந்து ஒரு காம்பினேஷன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எட்வர்ட் பர்ச்சே சொல்கிறாரு, ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் கிடையாது எக்ஸப்ட் ரெஸ்கியூ ரெமெடி. ரெஸ்கியூ ரெமெடி தவிர எந்த ஒரு காம்பினேஷனுமே கிடையாது.
இல்லைங்களா? இந்த மாதிரி தான் என்னுடைய கிளாஸ் வந்து நடக்கும் வித் எக்ஸாம்பிள். அந்த இப்போ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வார்த்தையை சொல்லுவான், நான் சொன்ன 10 வார்த்தை, அந்த மாதிரி நம்ம எதிர்க்கிறவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கீவேர்டு வச்சு நம்ம வந்து மலர் மருத்துவம் தேர்ந்தெடுக்க கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். மீதி இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.